வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப லேட் நைட்டில் இன்னொரு வீடியோ. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நடிகை மீனாவை பற்றி. அதுதான் நடிகை மீனா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் திரைப்படத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இப்போ மீனாவோட பொண்ணும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபேமஸாக இருக்கிறப்பவே வித்யாசாகர் அப்படின்னு அவரை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு வாரமாக மீனாவோட ஹஸ்பண்ட், அதாவது வித்யாசாகர், வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு உடம்பில் வந்து ஏதோ பிரச்சனை இருந்தது. அந்த நிலைமையில் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து வித்யாசாகர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயந்தான். மீனா வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், நடிகையாகவும் சரி, இப்போ டிவி நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து பங்கெடுத்துட்டு வராங்க. அவங்களோட டாட்டர் வந்து விஜய் கூடலாம் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வேளையில் மீனா வந்து மீனாவோட ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்துருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போது போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட ஆன்மா சாந்தி அடையணும், மீனாவுக்கும் அவரோட குழந்தைக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எது வேணால் இப்போ வேணால் நடக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஸோ சின்ன வயசு தான். ஸோ இந்த நிலைமையில் மீனா விட்டு அவர் பிரிஞ்சு போகிறது எல்லாருக்குமே வருத்தம் தான். வித்யாசாகரோட ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, குட் நைட்.